ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் ஜவ்வரிசி வத்தல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 2-3 டைம்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து இன்னும் நல்லா பெருசாக இந்த மாதிரி ஆயிருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் ஆயிலை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து அந்த பிளேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இந்த பிளேட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்த பிறகு இந்த மாதிரி பிசு பிசுப்புன்னு ஒட்டாமல் வரும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. வந்த பிறகு ஸ்பூனில் நீங்கள் ஒன்று ஒன்றும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசி வந்து வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைங்க. காய வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வத்தலை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஒரு வத்தலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 டன் இட்லி பிளேட்டில் வச்சதுனால சின்ன சின்னதாக இருக்குது. நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்லேயே வச்சிங்க அப்படின்னா பெருசாக நல்லாவே வரும். அவ்வளோதாங்க. சுவையான சூப்பரான அசத்தலான ஜவ்வரிசி வத்தல் தயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.